வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடந்து வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று மகா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க தெய்வானையுடன் முருகப்பெருமான் பெரிய தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை 6:25 மணிக்கு கோயில் வாசலில் இருந்து தேர் புறப்பட்டது. அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கிறிஸ்தவர்களின் நோன்பு காலமான தவக்காலம் பிப்ரவரி மாதம் 22 தொடங்கியது. தவக்காலத்தின் இறுதி வாரம் கடந்த 2 குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நேற்று முன்தினம் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை செய்து இயேசு உயிர்த்தெழும் நிகழ்வு நடந்தது. பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம், தூத்துக்குடி திரு இருதய பேராலயங்களில் நடந்த சிறப்பு ஆராதனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டனர். அதிகாலை முதல் அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் ஈஸ்டர் சிறப்பு திருப்பலி வழிபாடு நடக்கிறது. பிளஸ் டூக்கு பின் எதிர்காலம் ஜொலிக்க உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், எங்கே எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என உயர்கல்வி படிப்புகள் தொடர்பாக ஏராளமான ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து நடத்தும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தல்லாக்குளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நேற்று துவங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி இன்றும் நாளையும் காலை 10 முதல் மாலை 4 என 2 அமர்வுகளாக பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடக்கின்றன. மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை உள்ளிட்ட படிப்புகள் குறித்து 20 மேற்பட்ட துறைசார் நிபுணர்கள், கல்வியாளர்கள் நேரடியாக ஆலோசனைகளை வழங்குவர். அனுமதி இலவசம். தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என 90 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. இவை காலை 10 முதல் மாலை 6:30 வரை இடைவேளையின்றி திறந்திருக்கும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றிற்கான வேலை வாய்ப்புகள் என விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரை உள்ள நடைமுறைகள் மற்றும் கட்டண விவரம் குறித்து ஆலோசனை பெறலாம். இதன் மூலம் கல்லூரியை தேர்வு செய்வது குறித்த மாணவர்கள் பெற்றோர் அலைவது தவிர்க்கப்படும். இந்நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், அமிர்த விஸ்வா வித்யாலயம், தி இன்ஸ்டிடியூட் ஆப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆப் இந்தியா, கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், KMCH அண்ட் டாக்டர் NGP இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை SN இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBA ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ICFAI உயர்கல்விக்கான அறக்கட்டளை ஆகியன இணைந்து வழங்குகின்றன. கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலளித்த மாணவர்கள் லேப்டாப், டேப்லெட் மற்றும் வாட்ச் உள்ளிட்ட பரிசுகளை அள்ளினர். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை இலவசமாக பெற www.kalvimalar.com என்ற இணையதளம் மற்றும் 9150574441 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் ஹாய் என்ற மெசேஜ் அனுப்பி பதிவு செய்யலாம்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை குறும்பர், கோத்தர், தோடர் உள்ளிட்ட பழங்குடியினர் மற்றும் பாஜ தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் நின்று உற்சாகமாக வரவேற்றனர். கைகளை அசைத்து பாரத் மாதா கி ஜெய் என கோஷம் எழுப்பி ஆர்ப்பரித்தனர். இதை பார்த்து மகிழ்ந்த பிரதமர் மோடி காரை விட்டு இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றார். மக்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கைகளை காட்டியும் கைகளை கூப்பி பிரதமர் மோடி வணங்கினார். நேற்று இரவு கர்நாடக சென்ற பிரதமர் மோடி மைசூர் ஹோட்டலில் ஓய்வெடுத்தார். இன்று காலை சாம்ராஜ் நகர் மாவட்டம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தை வனத்துறையின் பிரத்யேக ஜீப்பில் சென்று பார்வையிட்டார். வனத்துறையினர் உடுத்தும் பச்சை காக்கி நிற சீருடையை மோடி அணிந்திருந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நீலகிரி மாவட்டம் முதுமலை வந்தடைந்தார். தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு சென்ற அவர் அங்குள்ள வளர்ப்பு யானைகளுக்கு கரும்பு உணவு அளித்து கொஞ்சம் மகிழ்ந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தண்டவாளம் சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதற்கான மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயில் சக்கரம் தண்டவாளத்திலிருந்து விலகி கீழே இறங்கியது. உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு சரி செய்தனர். இதனால் அவ்வழியாக சென்ற பயணிகள் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு 2 மணி நேரம் தாமதமாக சென்றன. தாராபுரம் தேவேந்திரர் தெருவில் 150 ஆண்டு பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது. பங்குனி தீர்த்த குட திருவிழா விமரிசையாக நடந்தது. அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பக்தர்களுடன் தீர்த்த குடம் எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றினார். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது. திரளான பக்தர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. திமுகவினர் கொடுத்த தர்பூசணி பழம், வெள்ளரி பிஞ்சு, ஜூஸ் வாங்க மக்கள் முண்டியடித்தனர். முதியவர்களும் பெண்களும் நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர். பிளஸ் டூக்கு பின் எதிர்காலம் ஜொலிக்க உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், எங்கே எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என உயர்கல்வி படிப்புகள் தொடர்பாக ஏராளமான ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும்
கோவை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து நடத்தும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நேற்று கோலாகலமாக துவங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இது நிறைய கன்ஃபியூஷன்ஸா இருந்துச்சு. இங்க ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி சயின்ஸ் குரூப்ல, இப்ப நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்லாம் எப்படி போகலாம், இப்ப நமக்கு தெரிஞ்சது வந்து லைக் அக்ரி அப்புறம் நீட், இதை தவிர நமக்கு மோஸ்டா இன்ஜினியரிங் மூணு தவிர தெரியாது. ஸோ இதை தாண்டியும் நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய காலேஜஸ் அவைலபிலிட்டி, ஸ்காலர்ஷிப்ஸ், அதை வச்சு எப்படி போறது, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்தெந்த ஃபீல்ட்ல போனா எப்படி இப்படிலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் நிறைய சொன்னாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்நிகழ்ச்சி நாளை நிறைவடைகிறது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி என 2 அமர்வுகளாக பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடக்கிறது. மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை உள்ளிட்ட படிப்புகள் குறித்து 20க்கும் மேற்பட்ட துறைசார் நிபுணர்கள், கல்வியாளர்கள் நேரடியாக ஆலோசனைகளை வழங்குவர். அனுமதி இலவசம். நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ் இல்லனா ஐடி குரூப் எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இங்க வந்த உடனே தான் தெரியுது அதெல்லாம் அவுடேட் ஆயிடுச்சுன்னு. அவங்க சொல்கிறப்ப தான் நமக்கு தெரியுது. இப்போ புது புது கோர்ஸ் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, அதுபடி நமக்கு கிளியராக இருக்குது. ஒரு மார்க் வந்தோடனே நமக்கே ஒரு கிளியரான மைண்ட் செட் வருது, என்னென்ன கோர்ஸ் எடுத்து. இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தா நம்ம எடுக்கிற கோர்ஸே எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 சைடு பை சைடு கோர்ஸ் ஏஐ வந்து நான் வந்து ஒரு தனி டிகிரியாக நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு டிகிரி கிடையாது, ஒரு தனி ஒரு டூல், ஒரு தனி கோர்ஸ் மட்டும், ஒரு 3-4 மாதம் கோர்ஸ் மாதிரி தான் இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்து படிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிளியராக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. வேலைவாய்ப்புக்கான திறன்கள் பற்றி வேலைவாய்ப்பு ஆலோசகர் மாலினி சரவணன், சிகரம் தொடும் துறைகள் பற்றி கல்வியாளர் ரமேஷ் பிரபா, வணிகவியல் மற்றும் மேலாண்மை பற்றி பேராசிரியர் சுப்பிரமணியன், கெரியர் கவுன்சிலிங் பற்றி கல்வி ஆலோசகர் அஸ்வின், சிஏ படிப்புகள் பற்றி எஸ் டி வெங்கடேஷ், சுகாதார அறிவியலில் வாய்ப்புகள் பற்றி டாக்டர் சிவக்குமார், நுழைவுத் தேர்வுகள் மற்றும் கல்வி உதவித்தொகை பற்றி கல்வி ஆலோசகர் நெடுஞ்சொழியன், ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி அமிர்தா பல்கலை டாக்டர் அன்பழகன், பாதுகாப்பு கழகத்தின் எதிர்காலம் பற்றி பேராசிரியர் விவேக் ராம்குமார், அரசு வேலைகள் பற்றி வேலைவாய்ப்பு ஆலோசகர் நித்யா, மரைன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி பேராசிரியர் சுரேஷ்குமார், அனிமேஷன் அண்ட் மீடியா பற்றி பேராசிரியர் கிஷோர்குமார் பேசினர். நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து அதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு இன்றைக்கி வந்து நல்லா ப்ரீஃபாக நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் இங்கே நாட் ஒன்லி இன்ஜினியரிங், நீட்டுக்காக அண்ட் தென் பிகாமில் காமர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு எல்லாமே இங்கே சொன்னாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு 50+ காலேஜஸ் இங்கே இருக்குது. எல்லாருமே வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எல்லா உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் கேட்கலாம். இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு தினமலருக்கு மிக்க ஒரு நன்றி. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள், பல்கலைகள் மற்றும் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என 90க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. இவை காலை 10 மணி முதல் மாலை 6:30 வரை இடைவேளையின்றி திறந்திருக்கும். நேற்று வந்து ஜேபி சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, அதில் வந்து ஏஐ பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏஐ எடுக்கலாம்னு நான் இருந்தேன், ஆனால் ஏஐ வந்து ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக இப்போ நிறையா அதுக்கு அல்டர்னேட்டிவாக நிறையா இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு, அதை படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது, அது என்னன்னு தேடி படித்தாலே நம்ம வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கைடன்ஸுக்காக இப்போ கரியர் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா கரியர் அட்டன் பண்ணாலே போதும் நினைக்கிறேன் காலேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றிற்கான வேலைவாய்ப்புகள் என விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரை உள்ள நடைமுறைகள் மற்றும் கட்டண விவரம் குறித்து ஆலோசனை பெறலாம். இதன் மூலம் கல்லூரியை தேர்வு செய்வது குறித்து மாணவர்கள் பெற்றோர் அலைவது தவிர்க்கப்படும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன படிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தோம். இங்கே வந்தோடனே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா ரமேஷ் சார் சொன்னார்லாம் நிறையா நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. நீட்னா வந்துட்டு நான் வந்துட்டு இதனால் வந்து சித்தாக்கு ஹோமியோபதிக்காக நீட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தா இப்போ வந்துட்டு நீட்டு அதுக்கும் இருக்குது. ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் தான் என்னென்னா அதுக்கு வந்து பிஹெச்எம்எஸ் நேச்சுரல் ரிசர்ஸ் மட்டும் தான் நீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சார் வந்து நிறைய பேசினாங்க, அதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்க ஒரே காலேஜ் மட்டும் இல்லாம நிறைய காலேஜஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் சார் வந்து நிறைய யூனிவர்சிட்டி பத்திலாம் பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், அமிர்த விஸ்வ வித்யாலயம், தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், KMCH அண்ட் டாக்டர் NGP இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை SN இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBA ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ICFAI உயர்கல்விக்கான அறக்கட்டளை ஆகியன இணைந்து வழங்குகின்றன. நான் என்னோட பொண்ணுக்காக தான் இந்த வழிகாட்டி தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு வந்தேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரில, என்ன பண்ண போறோம் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம தான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்து அவங்க ஸ்பீச் கொடுத்த அந்த தெளிவை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எது எதுலாம் பண்ணுனா என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்க சொன்னதுக்கு அப்புறமே நிறைய யூஸாக இருந்தது. இப்போ இன்ஜினியரிங் லைனோ இல்லை சயின்ஸோ இல்லை காமர்ஸோ எதெல்லாம் படித்தா இன்னைக்கு வந்து வேர்ல்டு அளவில் ரொம்ப அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக சொன்னாங்க. உண்மையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது. ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன், உங்க எல்லா பேரண்ட்ஸுமே கேட்டுக்கிறேன். கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவர்கள் லேப்டாப், டேப்லெட் மற்றும் வாட்ச் உள்ளிட்ட பரிசுகளை அள்ளினர். என் பொண்ணு வந்து பிளஸ் டூ வந்து இப்போ படிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிறா, அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறா. அது சரி, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. வந்து பார்த்தோம், எதிர்பார்த்தவரும் ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு மூணு பேருடைய ஸ்பீச்சஸ் கேட்டோம், இந்தளவுக்கு ப்ரீஃபாகவும் தெளிவாகவும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணவே இல்லை. ஆஸ் எ பேரண்டாக நான் என்னென்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாமே இன்றைக்கி இவங்க சொன்னாங்க. அது ரொம்ப 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 மகிழ்ச்சி. என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை, ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுகளை கூட்டி வந்து தினமலர் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேனோ அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் மூலமாக ரொம்ப நல்லா அருமையாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தினமலருக்கு மிக்க நன்றி. அப்புறம் இங்கே ஸ்டால்ஸ் இருந்தது, ஸ்டால்ஸுக்கு போனோம். ஸ்டால்ஸில் வந்து எல்லா ஊர் காலேஜையுமே நாங்கள் இங்கேயே பார்த்துட்டோம். இது வந்து ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக நான் நினச்சிருந்தேன் கோயம்புத்தூர் போய் பார்ப்போம்மா, ஒரு டூ டேஸ் அங்கே போவோம், எல்லா காலேஜ் போவோம்னு நினச்சிருந்தேன். சென்னை தான் வந்து என் பொண்ணு ப்ரிஃபர் பண்ணால், சரி சென்னைக்கு கூட போகலாம்னு சொல்லியிருந்தோம், ஏன்னா சென்னை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பட் பார்த்தா எல்லா காலேஜுமே இங்கேயே இருக்காங்க. அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டோம், என்ன கோர்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் என்ன கட் ஆஃப் அதெல்லாம் சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, அதுக்கு எவ்வளவு அட்மிஷன் வேணும், எப்போ அட்மிஷன் பண்ணலாம், எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி 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 தேங்க்ஃபுல் டு தினமலர். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை இலவசமாக பெற www.kalvimalar.com என்ற இணையதளம் மற்றும் 9150574441 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் ஹாய் என்ற மெசேஜ் அனுப்பி பதிவு செய்யலாம். முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு பிரதமர் மோடி சென்றார். முதுமலையில் எடுக்கப்பட்டு ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஷ்பர்ஸ் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பாகன் பொம்மன் வெள்ளி தம்பதி, வேட்டை தடுப்பு காவலர் உள்ளிட்டோரிடம் மோடி பேசினார். இப்ப வந்தாரு, யாரெல்லாம் வந்து பார்த்தாரு, கரும்பெல்லாம் கொடுத்தாரு, பொம்மி கிட்ட கூப்பிட்டு போனோம், பொம்மி கிட்ட கரும்பு கொடுத்தாங்க. இப்ப நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க வந்து எல்லாரும் டீ இதெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை கூப்பிட்டோம், உள்ள கூப்பிட்டு எல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்னென்ன கோரிக்கை இருக்கான்றாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நமக்கு வீடு வசதி இல்லை, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு தரது இல்லை அப்படின்னு. சரி, அதெல்லாம் போட்டு தருவாங்க. அப்போ நம்ம சுப்ரியா மேடம் எல்லாம் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. கையில் பிடிச்சி போட்டு இருந்தாங்க, இந்த மாலை கழுத்தில் எதுக்கு போட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க, நான் அப்படி தான் போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு சிரிச்சிட்டு என்ன நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு போனாங்க. என்ன நீங்கள் ரெண்டு பேரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கலன்னு நினைக்குது. நான் எங்களுக்கு அப்படி தான் தோன்றுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நாங்க பேசியிருக்கலன்னு எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. யானைக்குட்டி கரும்பெல்லாம் கொடுத்து, உங்க யானைக்குட்டி எப்படி, இது பெருசு எப்படி, சின்னது எப்படின்னு ரெண்டு முறை மாறுதே, என்ன பெருசு கொஞ்சம் அடிக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப சின்னதெல்லாம் பார்த்துட்டு, சின்னது நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த குட்டி எல்லாம் ஷேர் பண்ணிருச்சியா, அது குளிச்சு துணி மாச்சிட்டு எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரெண்டு பேரை பக்கத்துல ஒரே பக்கத்துல சேர்ல நடுவில் உட்காந்து போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்து என்ன கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன், எனக்கு ஒருத்திக்கு பண்ண பத்தாது, ஆய வயசு பசங்க எல்லாமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடெல்லாம் சரியில்லை, வீடெல்லாம் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க, எல்லாம் உடஞ்சி போயிருக்கு, எப்ப இடிஞ்சிடன்னு தெரியாது. இப்ப வீடு கொஞ்சம் நல்லா கட்டி கொடுங்க, வழி செஞ்சு கொடுங்க. ரோடுக்கும் கேட்டோம், வீடுக்கு கேட்டோம், சரிம்மா எல்லாமே செய்யறாங்க, பயப்படாது, உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட நீ கேளு, நாங்க செய்யறோம் சொல்லி இருக்கிறாங்க.
இப்ப டெல்லி கால உங்களை கூப்பிட்டுருக்காரு அவரு கூப்பிட்டா நீங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு வந்ததாகணும் நீ கூப்பிட்டதுனால வேண்டாம்னு நீங்க சொல்லக்கூடாது நான் இப்ப நான் சொல்லிட்டு போறேன் வந்து உங்களை கூப்பிட்டு போறேன் அப்ப நீங்க வந்துடணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா நான் வர முடியாது ஐயா வேணா வரேன்னு சொன்னது இல்ல 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 ஐயா ஒருத்தர் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வரணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு சிரிச்சுட்டு முப்பத்தொன்பது வருஷத்துக்கு உங்க என்னென்ன வேலைக்கு போயிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு இதுல எல்லாரும் கஷ்டம்தாங்க இந்த வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் எத்தனை வருஷம் வேலை செய்யுங்கன்னு கேட்டாரு நாங்கள் 23 வருஷம் வேலை செய்யறாங்க இந்த பரம்பரை இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் தாத்தா வேலை தப்பா செய்கிறாரு நானும் அப்பா செஞ்சாரு நானும் செஞ்சு பையனும் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னேன் பிரதமர் மோடி ஐயா வந்து தெப்பக்காடு எலிசான் கேம்ப் முகாமுக்கு வந்தாங்க வந்து யானைக்காரங்களில் பார்த்தாங்க யானைக்காரங்கிட்ட எல்லாம் பேசினாங்க அப்புறம் பொம்மி வெள்ளியம்மாவும் பார்த்துட்டு அவங்ககிட்டையும் பேசிட்டு அப்புறம் கடைசி எங்ககிட்ட வந்தாங்க எங்ககிட்ட வந்து எங்ககிட்ட பேசினாங்க காலன் பொம்மன் மாதிரி எங்க மூணு பேர்த்தையும் பேசி உங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க நாங்கள் அந்த டைகர் ஆபரேஷன்ல பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு பரவாயில்ல என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு அப்புறம் அந்த ட்ராக்கிங் எலிஃபென்ட் ட்ராக்கிங் டைகர் ட்ராக்கிங் எல்லாம் பண்ணோம் அப்படி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் கை கொடுத்தாரு எங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் கோவிட் பாதிக்கப்பட்டு 18 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் அனுப்பர்பாளையம் நேரு நகரை சேர்ந்த 62 வயது சரஸ்வதி கடந்த 23ஆம் தேதி பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் பரிசோதனையில் கோவிட் பாதிப்பு இருந்தது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் சிகிச்சை பலனின்றி இறந்தார் ஏற்கனவே வெள்ளக்கோவில் KPC நகரை சேர்ந்த 82 வயது சுப்பிரமணி கோவிட் பாதித்து இறந்தார் திருப்பூர் மாவட்டத்தில் கோவிட் பாதிப்பால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 2 உள்ளது ஈரோடு மாவட்டம் எண்ணமங்கலம் செல்லியன் குட்டையைச் சேர்ந்த தம்பதி முத்துசாமி ராஜேஸ்வரி இவர்களது மகன்கள் தருண் 7ஆம் வகுப்பும் தனிஷ் 2ஆம் வகுப்பும் படிக்கின்றனர் சகோதரர்கள் இருவரும் சந்தோஷமாக பாட்டியுடன் காரில் தேர் வீதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றனர் காரை தனிஷின் மாமா கனகராஜ் ஓட்டி வந்தார் மருத்துவமனை வந்ததும் காரிலிருந்து அனைவரையும் இறக்கிவிட்டு காரை பின்னால் வேகமாக இயக்கினார் இதில் பின்னால் நின்ற சகோதரர்கள் தருண் தனிஷ் மீது கார் மோதி மற்றொரு காரில் மோதி நின்றது தனிஷ் காரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தான் காயமடைந்து உயிருக்கு போராடிய தருணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்தியூர் போலீசார் தனிஷை மீட்டனர் அண்ணன் கண்முன்னே தம்பி காரில் சிக்கி இறந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது